நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து குதிரை மூக் அப்படின்ற ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் ஜோக் ஃபால்ஸ்லேருந்து நாங்கள் போகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இப்போ ட்ரெக்கிங் போகிறோம். ஸோ ஜீப்பில் வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு நாங்கள் ஒரு 8-10 kilometers வந்து நடந்தே நாங்கள் ட்ரெக்கிங் போகிறோம். ஸோ நேற்று போயிட்டு வந்தது ரொம்ப பயங்கரமாக எக்ஸாஸ்டிவாக இருந்தது. பட் இன்றைக்கி எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம்னு தெரில. இது ஃபாரஸ்ட் ஏரியா தான், ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ நான் செல்ஃபியில் என்னால் காட்ட முடியல. ஸோ பார்ப்போம் இந்த அட்வென்ச்சர் எப்படி இருக்குன்னு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நாங்கள் குதிரைமூக்கு ட்ரெக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. பேஸ் கேம்பில் இருக்கோம் நாங்கள். ஸோ இங்கே வந்து பேக் செக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உள்ளே ஏதாவது லிக்யூரோ இல்லை தேவையில்லாத திங்ஸ் ஏதோ கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேஸ் கேம்புக்கு வந்துட்டு நாங்கள் ஜீப்பில் வந்தோம். ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து 10 kilometers மேலே திருப்பி 10 kilometers ரிட்டர்ன். ஸோ டோட்டலாக 20 kilometers வந்துட்டு இன்றைக்கி நான் நடக்க போகிறேன். ஸோ நடக்கிறத ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன். ஓ இங்கே தான் அந்த மலையை பார்த்தேன். அந்த பீக்குக்கு தான் வந்துட்டு இப்போ நாங்கள் ட்ரெக் பண்ணி போகிறோம். ஸோ அதுக்கு தான் 10 kilometers ஆகுமா. சரிப்பா போப்பா. புளி வந்து இப்படி அட்டாக் பண்ணுறேன். நாங்கள் செல்கின்ற பாதை அனைத்தும் இதுபோல் நீரோட்டமாகவும் மேலே மலைகளாகவும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. அந்த சாமுராய் படத்தில் ஒரு பாட்டு வருமே, என்ன பாட்டுது, மூங்கில் காடுகளே அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்குது எல்லா லொக்கேஷனுமே. இருக்கிற இடத்த ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு நின்று ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தோணிட்டு இருக்கு. பட் ஆனால் இவ்வளோ சூப்பராக ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட் ஒரு வே வந்துட்டு கிடைக்குமா அப்படின்னு சத்தியமாக தெரில. பார்ப்போம் கடைசி வரைக்கும் இது பண்ணி நல்லபடியாக போய் முடிஞ்சிட்டு வருதான்னு. நேற்று மாதிரி கீழே இறங்கிட்டேன் மேலே ஏற முடியலை அப்படின்ற மாதிரி நிலமை வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஓகே ஓகே. ஓடினேன் ஓடினேன் மலையின் எல்லை வரை ஓடினேன்ற மாதிரி திருப்பி அதே மாதிரி பாதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 kilometers தான் நடந்துருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் 8 kilometers இருக்குது. ஓ குடும்பத்தை தனியாக வந்துட்டு போனாண்டா, விட்றான் கைடெலாம் தேவைடா. மொச்சம் எனக்கும் ஏறிட்டு எடு எடு, கையில் பிடுங்க, கையை வச்சு கையை வச்சு பிடுங்க. இன்னொன்று இருக்குது பார், கீழே ஆ எடுங்கண்ணா. சரி, என் கால் நான் இப்போ காமிச்சது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லீச்சஸ் முதல்ல என் காலில் ஏறிச்சு, ஒரு ஃப்ரெண்டு காலில் ஏறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் ட்ரெக்கிங் போகிறப்ப வந்து ஷூ போட்டு போகணும், அப்படி இல்லாட்டி லெக்கை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும், கூட டெட்டால் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து லீச்சஸ்ட் இருந்து ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு வேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆறு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2-3 ஆறு வந்துட்டு இதே மாதிரி ஆறை வந்துட்டு நாங்கள் க்ராஸ் பண்ணி போயிட்டோம். இது வந்து நாங்கள் க்ராஸ் பண்ணுற 3வது ஆறு. காட்டில் வந்து தனியாக நடந்து போகிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு நேரம் ஃப்ரெண்ட்ஸோட கேங்காக நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ பட் ஆனால் இப்போ கொஞ்சம் தூரம் வந்துட்டு கொஞ்சம் தனியாக காட்டில் அந்த தனிமையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதனால தான் நிறையா பேர் வந்துட்டு தனியாக காட்டுக்குள்ளே இந்த ட்ரெக்கிங் இந்த ரைடு இந்த மாதிரிலாம் போவாங்க, தனியாக ட்ராவல் பண்ணுறது குடிச்சிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இது நாங்கள் க்ராஸ் பண்ணுற 4வது ஓடன்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட 4வது புரூக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி உடைய விதம் வந்து மாறி வந்துட்டே இருக்குது. ஓப்பன் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் டென்ஸ் ஃபாரஸ்ட், ஃபுல்லாக எல்லா சைடு கவர் பண்ணி பூராமே தண்ணி போகிற வழியில் வந்துட்டு கொண்டு வரலாம் தேவையில்லை. இதான் குடிக்கிற தண்ணி, அப்படியே எடுத்து குடிச்சிக்கலாம் அப்படின்றாங்க. உண்மையான ட்ரெக்கிங் வந்து இப்போ தான் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி ஸ்லோப்பில் கிட்டத்தட்ட ஒரு 5 kilometers மேலே போகணுமா. கடந்து வந்த பாதை இது தான். இன்னும் இதுக்கு மேலே இவ்வளோ தூரம் போகணும், 5 kilometers ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி. எவ்வளோ தூரம் க்ராஸ் பண்ணியிருக்கோன்னு தெரில ஆன் Cloud 9 சொல்லுவாங்கள்ல, சந்தோஷத்தின் உச்சி, மனிதர்களே இல்லாத இடம், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அவ்வளோதான். காத்தடிக்கிறது செம சில்லுன்னு இருக்கு.
ட்ரக் வந்ததில் எல்லாம் நிறைய பேர் டயர்டாகிட்டோம். எனக்கு பின்னாடி ஒரு 3-4 பேர் வந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்தது வந்து 2 பேர். ஒருத்தவங்க வந்து ப்ரொஃபஷனல் ட்ரக்கராமா, இமாலயன் ட்ரெக்கிங்லாம் போயிருக்காங்க. இன்னொன்று என் ஃப்ரெண்டு கையை கையை அப்படி தூக்கி காமிச்சிட்டு இருந்தாங்க எல்லா ஃபோட்டோலையும். ஸோ அந்த பையன் கண்டு வந்து சத்தியமாக பேசுகிறதுக்கு வார்த்தையில இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் போகிறோம் 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 போய்கிட்டே இருக்கோம். வெதரும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது, எங்கேயோ போய் தொலைஞ்சு போன மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் எங்களோட ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், ஆக்சுவல் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் குதிரை முகாமா, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கிறோம். ஸோ போய் சொல்லியிருக்கிறார் நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோன்னு. ஏமாத்திட்டார் பரவாயில்ல, இன்னும் தூரம் போகணுமா? திஸ் இஸ் நாட் த ஸ்பாட். ஓகே, இதில் தீரன் அதிகாரம் படத்தில் 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு ஒரு கைடு கூப்பிட்டு வரோம் தெரியுமா, அதே மாதிரி ஒரு கைடு 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கிலோமீட்டரா, 22 கிலோமீட்டர் எத்தனை தெரியலாம், 10க்கு மேலே இருக்கும். போங்க சார் போங்க, சொல்ல சொல்லு. என்னோடய ஏஜ் என்னன்னு தெரியும், நான் இப்போ வர்றப்போ வந்துட்டு எவ்வளோ முணங்கிட்டேன் வந்தேன், நடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு தெரியும். ஸோ எங்கள் அம்மா வயசு இருக்கும் இவங்களுக்கு கிட்டத்தட்ட, அவ்வளோ ஆக்டிவாக ட்ரெக் பண்ணுறாங்க, அவ்வளோ ஆக்டிவாக முன்னாடி போயிட்டுருக்காங்க. எப்படி அவங்களுக்கு இந்த எனர்ஜி வந்ததுன்னு தெரில. மேம், இஸ் திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ட்ரெக்? நோ, ஐ ஹேவ் அர்லியர் ஆல்சோ டன் ஃபியூ ட்ரெக்ஸ், ஒன் ஹிமாலயன் ட்ரெக் ஆல்சோ ஹேவ் டன். ஓகே. ஸோ இந்த மாதிரி வெளியே ட்ராவல் பண்ணுறப்போ நிறையா பேர் என்தூசியாஸ்டிக்காக அவங்க லைஃப்பை இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்ஸ்பயர்டாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு இதை பார்த்து எப்படி சொல்லணும், இன்ஸ்பயர் ஆகிறோம். சத்தியமாக நம்மளாம் இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்தில் இந்த மாதிரி ட்ரெக் பண்ணுவோமா, இந்த வயசுலேயே நாக்கு தெரியுது. ஸோ இந்த ஏஜ்ல இவங்க ட்ரெக் பண்ண அந்த ஒரு விஷயம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஸோ உங்கள்கிட்ட அந்த மொமெண்ட்ஸ் வந்துட்டு நான் காட்டணும்னு நினச்சேன். ஸோ யூ செட் யூஆர் அ மேரத்தான் ரன்னர். யா, I have done 10K, few 10Ks. 10K? 10 kilometers. 10 kilometers, okay. I was thinking about it. And I am into yoga from past 5 years. Okay. Every day 1 hour I will do yoga. Okay. And either walk or run. Okay. Run thrice in a week. So you are inspired by your niece? Yes. She is walking in front. Yeah. Okay. Hereafter I got inspiration from her. Yeah. In future, see, I will also. In this world of naysayers, we should keep on motivating each other. Yeah, exactly. Age is just a number. Yeah, right. What you said is right. Mm-hmm. And Sidhu Mohan subscribers will, I hope, they will also get inspired by this words. So, we will not be able to get into the water. ஸோ ரொம்பையும் காற்று ரொம்ப ஃப்ரீசிங் கோல்டுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி இருக்குது, மான்சூன் டைம் வேறு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, பார்ப்போம். ஸோ இதான் நாங்கள் வந்திருக்கிற அந்த பீக் ஃபைனல் ஸ்பாட். ஸோ இங்கேருந்து அப்படியே திருப்பி ரிட்டர்ன் ஜேர்னி, இங்கேருந்து அப்படியே கீழே திருப்பி வந்த வழியிலே நாங்கள் வந்துட்டு போனோம். ஏரியாச்சு, முடிச்சுட்டு இப்போது இறங்க ஆரம்பிச்சிட்டோம். டவுன்ஹில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மழை வேறு பயங்கரமாக பெய்யுது. ஏறிட்டோம், இப்போ திருப்பி ரிட்டர்ன் இறங்கிட்டு இருக்கோம். ஸோ மணி இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு. எவ்வளோ பசுமையாக இருக்குது, மழை பெஞ்சிருக்கு, மழை பெஞ்சு எல்லாம் எவ்வளோ பசுமையாக இருக்குது அப்படின்றது நீங்களே பாருங்கள். ஸோ ஏறினதை விட இறங்கினதை அவ்வளோ கஷ்டமாக தெரியல, பட் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும். நம்ம நீயில் வந்துட்டு ப்ரெஷர் கொடுத்து பார்த்து கொஞ்சம் லீன் பேக் ஆகி வந்து இறங்கணும். ஸோ 4 மணி ஆகிடும்னு சொன்னாங்க கீழே திருப்பி இறங்குறதுக்கு. டோட்டலாக 11 கிலோமீட்டர் மேலே திருப்பி 11 கிலோமீட்டர் கீழே போகணும். ஓகே, ஹாய் ஹாய் வினிதா. ஹலோ, டெல் அபவுட் யுவர் ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஹர்ட் ஃப்ரம் யுவர் ஹேண்ட் தட் யூ ஆர் அ பேஷனேட் ட்ரக்கர் அண்ட் யூ ஆர் அ மாரத்தான் ரன்னர். ஐ ஹர்ட் சோ மெனி திங்ஸ். ஹாஃப் மாரத்தான் டு பி ப்ரிசைஸ். ஓகே, I started trekking from my school days, like right from my childhood. So since then I've trekked a bit in Maharashtra, Karnataka, in Himalayas as well. Then? So what brings me back to the mountains is mountains, well, my love for mountains. And I think with every trek you just challenge yourself more and more. You know, physically, mentally, how strong you are. And I tend to go to higher and higher altitude every time. Okay. Right, so...
yeah, that's the best part. So where's your next plan, means next trek? I'm planning to go to Sikkim. Let's see how it works. So you have been to Arunachal? Arunachal, no, that's on my bucket list. Okay. You should trek in Meghalaya. Meghalaya is very beautiful. Yeah, I have been to Meghalaya, but only as a tourist. don't so go no. there as a tourist. Okay, go there as a trekker. Okay. You're going to have a lot of fun. Okay. Yeah. Sure. We go. போ மச்சான். யா, டெஃபினெட்லி வில் கோ. ஸோ இந்த மாதிரி நிறையா பேரை வந்துட்டு நான் அந்த ட்ரிப்பில் நான் பார்த்தேன், நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ட்ராவல் பண்ண வந்துட்டு நம்ம மைண்ட் ப்ராட் ஆகுதுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி வந்து மனசு அகலமாகும். எல்லோரும் எவ்வளோ எப்படி சொல்கிறது, வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு விஷயங்கள் போயிட்டுருக்கு. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. பார்ப்போம். ஓ, இதான் நான் போன கேங் ட்ரெக்கிங் போனவங்க. ஆல் சே ஹாய் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ், ஹாய் டு சித்துமோகன் சப்ஸ்கிரைபர்ஸ், ஹாப்பி ஸோ மச். இன்னைக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஸோ உங்களோட ட்ரெக்கிங் போனது இதோட முடிச்சுக்கிறேன். ஹாய், ஹலோ நண்பர் ராஜேஷ். ட்ரெக் எப்படி இருக்கு, இருந்துச்சு மச்சி? இது வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ரெக் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் வந்து நாங்கள் எப்படியோ மேனேஜ் பண்ணி போயிட்டு வந்துட்டோம். இட் வாஸ் ஸோ அவசம். ரொம்ப ரொம்ப ஒரு அட்வென்ச்சராக ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஒரு லைஃப்பில் என்னென்ன மவுண்டெயினில் ஏறினா உங்களுக்கு என்னென்ன வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், என்னென்ன பண்ணணும், அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதை பார்த்து வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட் ட்ரெக் இது தான். இதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறையா ட்ரெக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினப்பேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த அட்வென்ச்சரை வந்துட்டு லைஃப்பில் ஒரு டைமாவது வந்துட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைங்க. ஸோ பாருங்கள். ஸோ இதோடு வந்துட்டு இந்த பெங்களூர் ட்ரிப், அதாவது நான் இந்த 3 டேஸ் வந்தேன்ல, ஸோ இந்த விஷயத்தை வந்து நான் எப்படி நான் முடிச்சிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த விஷயம் முடிச்சுட்டு நான் இப்போ வந்து டேரெக்டாக இன்றைக்கி ஈவினிங்கே வந்துட்டு பெங்களூர் கிளம்பிடுவோம். இப்போ 2:00. ஸோ 4 மணிக்கு நான் கீழே போயிட்டு அப்புறம் பெங்களூர் கிளம்பிடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு ரிட்டர்ன் தான். ஸோ அதுக்கப்புறம் நான் ரெகுலராக வீடியோ போடுற அந்த ஸ்பாட்டிலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்னு சொல்லிவிட்டு. ஸோ அன்டில் தென், பை.